ஹலோ ரீசா ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி சூப்பராக ஒரு செம்ம டிஷ்ஷோடு நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரபி டிஷ்ஷஸ் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லா என்ஜாயபிளாக எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திடீர்னு இது பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கு வச்ச ட்ரீட்டு அப்படின்னு நினைப்பீங்க, எங்களுக்கே நாங்கள் வச்சுக்கிட்ட ட்ரீட்டு. ஸோ வந்து அதை அப்படியே ஒரு ரிவ்யூ பண்ணிடலாமே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செம்ம டெலிஷியஸாக இருக்குது எல்லாமே, வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதோட போகலாம், நீங்களாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எதோட ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கொட்டாய் விடுறதா எது, அது என்ன, அது கிரில் சிக்கனோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ சூப்பராக இருக்குது. சரி, எம்மா செம்ம பெரிய பீஸா வருது, சூப்பர். சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பிள்ளையில ரொம்ப வெயிட் பண்ணதோ அதுவருக்கு கொடுத்து பாக்குறேன். ஸோ எப்படி இருக்கு, என்னாச்சு சவுண்ட் இல்லாம இருக்கீங்க, யம்மியா இருக்குல்ல? ஸோ நான் வந்து லைட்டா அப்படியே இந்த லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி இந்த சிக்கனில், ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும், ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே தண்ணி குப்பூஸ் இல்லாமல் அவங்க கொடுத்த அந்த குப்பூஸ்லேயே, பிகாஸ் அந்த மசாலாவில் நல்லா நனைஞ்சிருக்கும். ஸோ அதில் இப்படி வச்சு இப்படி எடுத்து, நான் பெரிய ஃபுட்டியெல்லாம் இல்லைங்க, இந்த அளவுக்கு தான் நான் எடுப்பேன். ஸோ அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போது. செம்ம சூப்பர். இது ஆக்சுவலி நார்மல் அரேபியன் கிரில்லு தான், சார்கோல்லாம் இல்லை, சூப்பராக ஒரு குப்பூஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம சிக்கனை ட்ரை பண்ணியாச்சு, அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுங்க அம்மா, ரைட் ஹேண்டால் எடுங்க. தாரிஸ்மா நீங்கள் எடுக்கலை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாப்பிட்டுட்டீங்களா? எனக்கு தெரியாமல் நீசா சாப்பிட்டீங்களா? சரி ஓகே எடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஹம்மூஸு, இது மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து சொல்லவே தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொண்டக்கடலையில் செய்கிறது. ஸோ செம்ம ஆயிலியாக சூப்பர் ஜூஸியாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே குப்பூஸோடு தான் ட்ரை பண்ணோம் சிக்கனோட, அதை அமைதியாக நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோக்காக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, ஆக்சுவலி ஃபுல்லா கொண்டக்கடலை இதுதான், நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஸோ சூப்பரா இருக்கு, ஃபுல்லா வந்து இந்த கொண்டக்கடலை தான் சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்டியா நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஷவர்மா. ஸோ இப்போ ஷவர்மா ஓப்பன் பண்ணிடலாம், சிக்கன்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அமைதியாக உட்காந்து நம்ம பிரிப்போம். ஸோ டதான், இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் ஷவர்மா. ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் பேப்பரை சுற்றி அமளி அடித்து வச்சுருப்பாங்க, பட் பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ண வேணாம். ஸோ தெரியுதா, ஸோ ஆக்சுவலி வந்து மயனீஸ் அவ்வளோவா இல்லை, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். எல்லாமே இப்போ இது வந்து எல்லாம் புது ரெஸ்டாரண்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மயனீஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் நல்லா அந்த ஒரு மாதிரியான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக மற்ற ஷவர்மா வந்து நல்லா மயனீஸாக இருக்கும், பட் இது மயனீஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா புளிப்பு டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்சுவலி குப்பூஸு. ஸோ இந்த குப்பூஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ரெஷ்லி மேடு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே கிரில் சிக்கனுக்கு ஒரு குப்பூஸ் இருக்குது, ஸோ அதோட இது பண்ணுவோம். ஸோ சிக்கனோட நான் சாப்பிடல, இந்த சாஸோட, இந்த சாஸ் நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் கார்லிக் சாஸு.
ஸோ நம்மளுக்கு கார்லிக் சாஸ்ன்றோடனே இந்த பிள்ளைகளோ எனக்கு எனக்கு நிற்கிதோ எங்கேயும் வைக்கிறேன். ஆ ஓகே நல்லாக்கா இந்தாங்க சூப்பரா அலிமா உங்களுக்கும் தரவா ஓகேவா? ஆ அத்தனை நாள் சாப்பாடுனா இறங்காது, இன்றைக்கி எல்லாம் ஊங்குறீங்க. வாங்க ஏப்பா நல்லா பெருசாக தான் திறக்குது வாய். என்ன சூப்பரா? ஆ எப்போ எங்கள் கையில் கொடுப்பீங்கன்னு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது வச்சு பாரு, அது எடுத்து இல்லை அது எடுத்து லைட்டாக உன் வாயில் இப்படி பண்ணு. ஏன் ஸோ கிரில் சிக்கன் அந்த பக்கம் ஓரமாக ஒதுங்கி இருக்குது, அது இனிமே தான் நாங்கள் பிரித்து மேயணும். ஸோ ஸோ என்னடா இவன் இந்த சாலடை மட்டும் தொட்டே பார்க்கலையே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எனக்கு சாலட் பிடிக்காதுங்க, ஸோ நான் அதை டேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆஸ் யூஷுவல் சாலட் என்ன ராவாக தானே இருக்கும், ஸோ அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்னு. ஸோ இந்த சாலடும் நான் தொடவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணாதது இன்னொரு கிரில் ஆக்சுவலி. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா இது வந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் இப்போது வந்து வெளுத்து வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தான் என்ஜாயபுளாக இருந்திருக்கும், பட்டு உங்களுக்கும் போர் அடிக்காமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ நாங்களும் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.